திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவம் பொருவடிவேலும் கடம்பும் தடம் புயம் நாரிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே. சிவஞான முனிவருடைய திருவடிகளை வணங்கிக் கொள்கிறோம். யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே நாமேல் நடவீர் நடவீரினியே என்று திருவேல் இறைவனது ஆணையை பெற்று நாமேல் நடக்கத் தொடங்குகின்றேன். இந்த கந்தர் அனுபூதி பாடல் அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானை முன்னிறுத்தி இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தவர் அருணகிரிநாதர் என்று சொல்லி என்னுடைய அன்புக்குரிய ஐயா செந்தில்நாதன் வழக்குரைஞர் எடுத்து சொன்னார்கள். அவர் பாடிய அந்த பாடலில்தான் என்னுடைய வாழ்க்கையே அமைந்திருக்கிறது. யாம் ஓதிய கல்வி என்றும் சொல்லலாம். யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்தது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம். ஆனால் என்னென்னா, 40 ஆண்டு காலமாக நான் என்ன செய்து வருகிறேன் என்று சொன்னால், இந்த தமிழுக்கு எதிராக அந்த சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு எதிராக யாம் மோதிய கல்வியும் எம்மறிவும் அதனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான சாதனையாக கோபுரத்திலே ஏறியிருக்கிறோம் இல்லையா. இதுவரையிலே 1275 குடமுழுக்குகளை முழுக்க முழுக்க தமிழிலே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இறைவன் அருளியிருக்கு. அதனுடைய உச்சகட்டமாக தஞ்சையிலே நாம் மிகப்பெரிய ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். பல பேர் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், மேலே ஏறி நம்முடைய ஓதுவார் கோபுரத்தில் அவர் நன்னீர் ஆட்டியிருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் பார்த்துருக்கிறோம். ஓதுவார் தமிழர் தானே, தமிழர் மேலே ஏறி நன்னீர் ஆட்டியிருக்கிறான்னா தமிழர்கள்லாம் கைத்தட்ட வேணும், கேட்டு வாங்க வேண்டும். இதுவரைக்கும் அனுமதிச்சாங்களா இல்லையே? கருவறைக்குள்ள ஓதுவார் போயிருக்கார் இந்த பிரச்சனையில், அனுமதிச்சாங்களா? இப்போ போயிருக்கிறார். அடுத்து மேலே ஏறி அவர் அந்த இடத்துல தமிழ் நன்னீர் ஆட்டு செய்திருக்கிறார். தமிழ் நன்னீர் ஆட்டு செய்தபோது யாருடைய உள்ளம் முதலிலே மகிழ்ந்திருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? முதலிலே யாருடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கும்னா, நான் நிச்சயமாக சொல்லுவேன், ராஜராஜ சோழனுடைய மனம் உள்ளே மகிழ்ந்திருக்கும். அந்த ஓதுவார் ஊற்றினார் என்பதை நான் நம்பவில்லை. உண்மையிலே அந்த ஓதுவார் உள்ளே புகுந்து ராஜராஜ சோழன் தான் நன்னீர் ஆட்டியிருக்கிறார். அந்த வெற்றியை நாம் இப்போதெல்லாம் கழித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது வழக்கம்தான். போரிலே வெற்றி பெற்றால் உடனே வெற்றியை கொண்டாடுவதற்கே ஒரு இலக்கணம் இருக்கிறது நம்முடைய தமிழ்ச்சங்க இலக்கியங்களெல்லாம் காட்டுகிறது. நாமெல்லாம் தமிழர்கள், ஆகவே அந்த தமிழ்ச்சங்க இலக்கியப்படி அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே எனக்கு முன்னாலே பேசிய அன்பர்களெல்லாம்
அத்தனை பேரும் ரொம்ப விழுமிய கருத்துக்களை எல்லாம் முன்பு அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய திருவடிகளையெல்லாம் வணங்கி கொண்டு நான் ஒரு சில சொல்லி அமையலாம் என்றிருக்கிறேன். நீண்ட நேரம் நான் பேசுவதற்கு இயலாது. என்ன, மற்றவங்களாம் அங்கே நின்று பேசுகிறார்கள், நான் அவங்க முன்னால் அமர்ந்து பேசுகிறேன். காரணம் என்னவென்றால், முதலிலே அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் தொடங்குகிறேன். என்ன காரணம் என்னென்னா, என்னுடைய அறுவை சிகிச்சை முதுகெலும்பிலே, ஆகவே என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அந்த காரணம் பற்றி நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். என்ன பொருள்னா, மற்றவர்களை விட இவரை உட்காச்சி மிகப்பெரிய சிறப்பு செய்கிறதெல்லாம் நினச்சி வேறு வழி இல்லை. ஆகவே நல்ல சிறப்பான கருத்துக்களை எல்லாம் முன்னாலே சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ சில மட்டும் நான் உங்களுடைய கருத்துக்கு கொண்டு வந்துவிட்டு நிறைவு செய்து விடலாம் என்று நினைக்கிறேன். தமிழைப் போல உயர்ந்த ஒரு மொழி இந்த உலகத்திலே வேறு எந்த மொழியும் கிடையாது. இந்த கைத்தட்டலை எல்லாம் நான் வந்து தொல்காப்பியருக்கு பார்சல் பண்ணிடுறேன். என்ன சொன்னார்னா, தொல்காப்பியத்தை என்ன சொல்லுன்னா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. என்ன, இந்த ஒரு சொல் கூட இங்கே வந்து பொருள் இல்லாமல் இருந்ததே கிடையாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஒரு சிலவற்றை எடுத்து காட்டுகிறேன். நான் சிறு வயதிலேயே, என்னுடைய 11 வயதில் பிங்களந்தேனை கண்டு முழுக்க எனக்கு மனனும், 5000 கன்னிகளுக்கு மேலே. அதெல்லாம் விக்டர் ஐயாக்கெலாம் தெரியும். பிங்களந்தை நிகண்டுன்னா, இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, கல்கண்டுடைய இன்னொன்று வடிவமாக நினச்சிக்காதீங்க. அது நிகண்டு என்பது செய்யுள் வடிவிலே வந்திருக்கிற ஒரு அகராதி. அகராதியாக செய்யுள் வடிவில் வரும். அது 5000 கன்னிகளுக்கு மேலே இருந்து என்னுடைய 11 வயதில் முழுமையாக நான் அதை மனனம் செய்து, என்னுடைய தாத்தாவாகிய வாரியார் சுவாமிகள் முன்னிலே ஒப்பிட்டேன். சாமி அடிக்கடி அதனால் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது பொருள், ஏதாவது சொல்லுக்கு பொருள் உடனே தேவைப்பட்டதா, எனக்கு தொடர்பு கொண்டு கடிதம் எழுதுவார், யார் மூலமாக சொல்லியிருப்பா, அவன் நடமாடும் டிக்ஷனரின் வார் சாமி. இப்போ சொல்லுக்கு வந்துடும், அந்த பொருளுக்கு என்ன என்பதை வந்து பார்த்து விடுவோம். இங்கே ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல் எடுத்து, பிள்ளை அப்படின்னு ஒன்று எடுத்துப்போமே. பிள்ளை என்று சொன்னால் பெற்றோர்கள் அவர்களுக்கு அது பிள்ளை இல்லையா, அவ்வளவு. வளர்ந்ததானா மகன், அப்பவும் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, சொன்னால் அர்த்தம் வேறு. அது மட்டும் இல்லை, அவன் மதிக்கப்படுவானானா அப்போ மைந்தன், அப்போ பொருள் வேற. புரியல, பிள்ளை மகன் மைந்தன். எந்தை வருக ரகுநாயக இனி வருக, மைந்த வருக மகனே இனி வருக. அருணையநாதர் இந்த போகிற போக்கில் இந்த வித்தியாசத்தை காட்டிட்டு போறார். மைந்தனுக்கு பொருள் வேற, மகனுக்கு பொருள் வேறன்னு காட்டிட்டு போறார். பிள்ளை என்று சொன்னா அவன் வந்து என்ன பண்றான்னா, பெற்றோர்களுக்கு கடைசி வரைக்கும் பெற்றோரையே நம்பி வாழ்ந்துகிறான். அவன் பிள்ளை, அவனுக்குன்னு எதுவுமே இல்லை. அவன் அந்த அளவுக்கு தன்னை காப்பாற்றி கொள்ள தெரியாதவன், அவன் எப்படி பெற்றோரை போய் காப்பாற்ற போறான்? ஆகவே பெற்றோர்களுடைய சொத்தை மட்டும் நம்பி, பெற்றோர்களை மட்டுமே நம்பி கடைசி வரைக்கும் இருந்து போறானே அவன் பிள்ளை. இன்னும் சொன்னா அது சள்ளை இல்லையா. அதுக்கு அடுத்தது மகன் எடுத்துக்கிட்டோம்னா அவன் எப்படி என்று சொன்னால், அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுவதோடு தன்னுடைய பெற்றோரை காப்பாற்றுவான், பெற்றோரை காப்பாற்றுவதோடு தன்னுடைய குடியை காப்பாற்றுவான். இப்போ வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம், பிள்ளைக்கும் மகனுக்கும். அப்போ கொஞ்சம் ஒரு ஆளை பார்த்து இவர் தான் உங்கள் பிள்ளையானா, அந்த ஆள் வளர்ந்துருந்தானா அர்த்தம் வேறனா ஆகிடுது. இன்னும் வளரல அவருன்னு அர்த்தம். மகன் சொன்னால் யாருக்கு பொருந்துன்னு என்பதை பார்த்து கொள்ள வேண்டும்.
அப்புறம் மைந்தன் என்று சொன்னால், இவன் வந்து தன்னையும் தன்னுடைய பெற்றோரையும் தன்னுடைய குடியையும் மட்டுமல்ல உலகனத்தையும் யார் வாழ வைக்கிறானோ அவன் மைந்தன். வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, தமிழ் ஏதாவது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனும் எவ்வளவு உள்ளர்த்தத்தை வச்சு பாடுகிறார்கள். இதில் மகன்ற அந்த சொல்லை பற்றி நம்ம ஐயா மாசோ விக்டர் கூட எடுத்து சொன்னார்கள். இந்த மகன் என்பது என்ன நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவன் பெருமை பெறுகிறான். அந்த பிள்ளையை விட அவனுக்கு பெருமை ஜாஸ்தியாக இருக்கு. ஆகவே பெருமை பெறுகிற காரணத்தினாலே அந்த மகன் என்பதை நீட்டி சொல்லி மான் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? மான் என்று. இந்த மான் இருக்கிறதே, இந்த மான் நம்ம சொன்ன மைந்தன் ஆகிவிட்டானால் இன்னும் பெருமை கூடுகிறது. அந்த பெருமையோடு சேர்த்து சீமான்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் கையில் வச்சுருக்கார் சீமான. அந்த சிவன் வேறு முருகன் வேறு என்று சொல்லக்கூடாது. நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர்களே வந்தவர் நம்முடைய ஐயா செந்தில்நாதன் கூட எடுத்து சொன்னார்கள். அவரும் சொன்னாங்க சேயோன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவர் மட்டும் நினைக்காதீங்க, ரெண்டு ஒன்று தான் என்று எடுத்து சொன்னார். ஆகவே இந்த சீமான் என்பது முருகனுக்கும் பொருந்தும் என்று ஒரு தனிப்பாடல் சொல்லுது. படிக்காசு புலவர்னு பேர் அவர். படிக்காசு புலவர் அது ஒரு தனி ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு. அவர் சொல்கிறார், மாமான் பயந்த மகளை மணந்த சீமானே அப்படின்னு. புரியுதுங்களா? அதாவது வள்ளி எப்படி பிறந்தா என்று சொல்லி ஒரு கதை சொல்லும். மான்லேருந்து வயிற்றில் பிறந்தா வள்ளின்னு சொல்லும் இல்லையா? அவள் வந்து பெருமையுடைய விடாக இருக்கிறாள். மா அது எப்படி வந்தது என்று சொல்லி மாமான் அந்த மான் பயந்த பெற்ற மாமான் பயந்த மகளை வள்ளியை, அதுக்கப்புறம் மாமான் பயந்த மகளை மணந்த. இப்போ யாருன்னு சொல்லணும்? முருகனை சொல்லணும். முருகன்னு சொல்லலை, சீமானே. அற்புதமாக சில பேருக்கு தான் சார் பேர் வாய்க்குது. அப்போ முதல்ல இப்படிலாம் நான் பேசுகிறேன் என்ன, என்னோட கூட வரும்போது ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எப்போ சார் நாம் தமிழர் கட்சியில் ஜாயின் பண்ணீங்க? தயவு செய்து உங்களுடைய திருவடிகளை வணங்கி சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு எந்த கட்சியும் கிடையாது, எனக்கு எந்த கட்சியும் கிடையாது. நான் முழுக்க முழுக்க தமிழ் எங்கேயோ அங்கெல்லாம் நான் இப்போ அவர் என்ன ஆன்மீக சொற்பொழிவு இல்லை, என்னுடைய பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் மற்ற இடங்களிலும் ஆகம அறிஞர் ஆன்மீக சொற்பொழிவாளர் இதெல்லாம் எடுத்து சொல்லுகிறார்கள். இவர் நம்ம ஐயா மாசு அவர்களும் சொன்னாங்க. ஒன்றை சொல்லுகிறேன், ஆன்மீகத்தில் கட்சியே இருக்க முடியாது. தெரியுதுங்களா? ஆன்மீகத்தில் கட்சி இருக்க முடியாது. இல்லை சில பேர் இருக்குன்னு சொல்கிறானே, பாவம் அவளுக்கு ஆன்மீகமும் தெரியல கட்சியும் தெரியல. நம்முடைய அன்பர் கிருஷ்ணகுமார் ஏற்கனவே ஒரே மேடை பகிர்ந்து கொண்டிருந்தோம். அவர் சொல்லும்போது சொன்னார், வந்து அரசியல்லாம் இல்லைன்னா அரசியல் எதுவும் கலப்பில்லாமல் தான் நான் வருவேன்னு சொன்னது சத்தியல் முருகனார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அரசியல் இல்லை என்று சொன்னார். அவர் நல்ல அற்புதமான பேச்சாளர், ரொம்ப மதிக்கிறனா. ஆனால் ஒரு சின்ன விஷயன்றதை அவர் சொல்லிடலாம், அவர் மூலமாக உங்களுக்கு இடையே தெளிவுபடுத்திடலான்னு பார்க்குறேன். என்னென்னா, அரசியல் என்பது நான் வாழ்கிற வாழ்க்கையே அரசியல், நான் சாப்பிடுகிற அரிசி முதல் கொண்டு அரசியல் இல்லையா, எல்லாம்
இன்னும் சொல்ல போனால் இந்த வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்கான், கேள்விக்குறியாக மாற்றி கொண்டிருக்கிறான். நீ இந்த ஊர்கானான்னு கேட்குறான், அது அரசியல், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே நாம் சொல்லுகிற அடியேன் சொல்லுகிறேன், நான் எந்த கட்சி அரசியலிலும் சார்ந்தவன் அல்ல என்பது தான். அரசியல் வேறு, கட்சி அரசியல் வேறு. அரசியல் அது இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் சொன்னது போல் நால்வர் பெருமக்களும் அரசியலோடு தான் போராடினாங்க, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் நால்வர் தமிழர் கட்சின்னு வச்சாங்க அவங்க, ஆன்மீகத்தில் கட்சியே வர முடியாது, கட்சியே வர முடியாது. ஆனால் அத்தனை பேரும், அத்தனை இந்த நால்வர் பெருமக்களும் அவர்கள் போட்ட பிச்சை தான் நாம் இப்பொழுது தமிழை இப்பொழுது இருக்கிற வழியிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அசைவில் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறை வெல்ல அவதரித்தார்னு கிருஷ்ணகுமார் சொன்ன சேக்கிழார் சொல்கிறார். இல்லை அசைவில் செழும் அயல் வழக்கு வந்து மூடுகிறது, அந்த அயல் வழக்கு ஓடுகிற நிகழ்ச்சியை நான் செய்வேன் என்று வந்து அவதரித்தவர் நம்முடைய ஞானசம்பந்தர்னு சொல்கிறேன். இல்லை அப்பவே முதல் போராளி யார் என்று சொன்னால் தமிழுக்காக வாய்த்த மிகப்பெரிய முதல் போராளி திருஞான சம்பந்தர். அசைவில் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறை வெல்ல. ஆனால் என்னன்னா தெரிஞ்சு போட்டாரா தெரியாமல் போட்டாரா தெரியல சேர்க்கிறார், அன்னைக்கே வழக்குன்னார். அன்னிலிருந்தே வழக்காக தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நான் இதுவரையில் ஒரு 7-8 வழக்குகளிலே என்னை தொடர்பு படுத்தினார்கள், 7-8 வழக்குகளிலே நான் வென்றேன். எல்லாவற்றிலையும் 7 நான் வென்றிருக்கிறேன். அதற்கு காரணம் என்னுடைய அறிவுன்னு சொல்ல முடியாது, இறைவு கொடுத்துருப்ப யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற தந்த வேலவருடைய அருளினாலே செய்தேன். அந்த அருள் இன்னொரு வழியிலே வேற வகையாக இது செலவு துணையாக இருந்தது. அந்த துணை தான் நம்முடைய செந்தில்நாதன் ஐயா அவர்கள். அந்த 7 வழக்குகளை என்னோட வழக்காடியவர் நம்முடைய செந்தில்நாதன். ஆகவே இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டாடி இருக்கும்போது நம்ம இன்னும் நிறையவர்கள்லாம் பேசினார்கள், அதெல்லாம் நான் வரிசையாக நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நேரம் வராது. சீமான் ஐயா அவர்களுக்கு வழிவிடணும். இப்போ ஒரு விஷயத்தை இந்த முருகனை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கு. இது பேரே வந்து என்ன பண்ணோம், முருகப்பெரும் கூட்டம். அதனால தான் நான் சொன்னால் நிச்சயமாக வரேங்க. நான் என்னுடைய அறிவு தெரிந்த நாளிலிருந்து முருக உபாசனை முருக வழிபாடு செய்து கொண்டு வருகிறேன். இப்போ எனக்கு 71 வயது. நானாக எதையும் செய்வதாக நான் நினைப்பதில்லை. எந்தனை கைப்பிடித்து ஆளூரும் இறைவன் அவன் என்னை கைப்பிடிச்சு அழைச்சும் போகிறான்ட்டு திருப்போர் சிதம்பரம் சுவாமிகள் சொன்னது போல என் வாழ்க்கை முழுவதும் நான் தனி நூலாகவே எழுதுவேன், என்னை கைப்பிடிச்சு அழிச்சும் போறாவன். இன்னும் சொல்ல போனா என்னை கைப்பிடிச்சு இங்க கூட அவன் தான் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். இதுல வந்து உடனே வேற கண்ணோட்டத்தெல்லாம் பார்ப்பாங்க. இப்ப வந்து பார்ப்பாங்க, நான் பொதுவாக சொல்றேன் சார், நீ தப்பா சிவாய வழக்கமாக குன்றத்தூரில் பேசிக்கிட்டு இருக்கேன். மாதா மாதம் சேக்கிழார் உடைய குரு பூசையும் போது மாதா மாதம் போய் பேசிக்கொண்டிருக்கேன். அது பெரிய புராணத்தினுடைய பெருமைகளை எல்லாம் அதிலே எப்படி தமிழுடைய பெருமையும் பண்பாட்டு துளும்ப வைத்து பாடியிருக்கிறார் என்பதையெல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கேன். நல்ல அந்த அந்த இது நிகழ்ச்சிக்கு நிறைய மக்கள் கூடி வருகிறார்கள். இப்போ என்ன பண்ணிட்டான்னா, இப்போ இந்த 8ஆம் தேதி நேற்றைய தினம், இன்றைக்கி 9, 8ஆம் தேதி தைப்பூசம், இந்த ஐயா நம்ம தீர்மானமே போட்டோமே தைப்பூசத்துக்கு அங்கே போ, அந்த பூச நாளில் நான் போய் பேச போகிறேன். அவன் என்ன பண்ணான்னா உடனே அது நடக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சிலர் எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறேன் என்று பெரிய அளவில் வந்து விட்டாங்க. அது வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு முன்னணின்ற இது, நான் இது வேற முன்னணி அது வேற முன்னணி. அப்போ என்ன ஆச்சுன்னா அத்தனை எதிர்ப்புகளுக்கு நடுவில் தான் நான் தமிழையும் சைவத்தையும்
மேலோங்க கொண்டு வர வேண்டும் என்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன வேணால் சொல்லிக்க, அவன் சொல்லுவான் உடனே பார்த்திங்களா, இவர் அந்த கட்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டார் சாமிவான். நான் எந்த கட்சி இன்னொன்று சொல்ல போனால், நான் ஏதாவது ஒரு கட்சியிலே சார்ந்தேன் என்றால் முதலிலே என்ன ஆகும்னா, இந்த தமிழ் சமயத்துக்கு அது மிகப்பெரிய ஊராக அமைந்து விடும். அவன் என்ன பண்ணுவான் பத்தியா, அங்கே போய்ட்டு அங்கே போய்ட்டான்னா உடனே நம்முடைய வாதங்களை சொல்லும், சார் அவர் நாத்திகர் தான்மா. இப்போ நம்முடைய வாதங்களை விட முதல் நாத்திகர் மேலே படி மேலே இருக்கிற நீதிபதிகள், நான் ஒன்றும் சொல்லலை சார் நீதிபதிகளை பற்றி. அவர்கள் கூட ஓ அந்த நாத்திகர் அதனால தான் இப்படி பேசுகிறார் அப்படின்னு நினச்சிருவான். அப்போ என்ன ஆகும், நம்முடைய தமிழ் வழக்கு அது பலம் இழந்து போயிடும். ஆகவே நான் ரொம்பவும் எச்சரிக்கையாக, எந்த அரசியலையும் எந்த கட்சியிலையும் எத்தனையோ இருக்கு, நான் அதெல்லாம் சொல்கிறது நேரமாகும், எத்தனையோ பேர் என்னை அழைத்தாலும் நான் அங்கே எங்கேயும் சென்று சேருவதில்லை. அந்த முறையில் இங்கே வந்து என்னென்னா, சீமான் திருமுருக பெருவிழா என்று நடத்துகிறார்னா, அது முருக பெருவிழா நடத்தது யார் நடத்தினா என்ன நான் வந்து சேருவேன் என்பதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ முருகனுடைய பெருமையை சொல்லிடலாம். ஐயா சொன்னாங்க அது வந்து முருகன் என்று சொன்னால் வலை என்றெல்லாம், அது பெரிய நான் சொன்னது போல் அந்த எபிரேயத்தின் தாய்மொழி தமிழே என்று எழுதிய அவருடைய முதல் நூலை படித்துவிட்டு அப்படியே நான் அதிர்ந்து போனேன். ஏன்னா நான் நிறைய சொல்லாராய்ச்சியில் ஈடுபடுகிறவன், அவர் காட்டிய அற்புதத்தை பார்த்து நான் வியந்து போனேன். வியந்து போனால்தான் அழைச்சி அவருக்கு பாராட்டுகளை எல்லாம் எடுத்து சொல்லணும். அவர் சொல்லும்போது முருகு என்ற சொல்லுக்கு வலை என்று பொருள் சொன்னார். அது அது மட்டுமே இல்லை, அது மட்டுமே இல்லை. இப்போ நான் சொன்னது போல் நிகண்டுகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அர்த்தம் வேறவர், அர்த்தம் வேறவர். நம்முடைய சொ நான் என்ன பண்ணுவது, சொல்லு ஒவ்வொன்றுக்கும் நிறைய பொருள் இருக்குது. இந்த மாதிரி எந்த மொழியும் இல்லைன்னு முதல்லையே கூட சொன்ன பாருங்கள். அது போல் எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐ என்கின்ற ஒரு சொல் இருக்குது. ஒரு அது நீங்கள் பார்த்தீங்களா சொல்லுன்னு நினைக்கிறீங்க சார், எழுத்து இல்லை சார் நினைக்கிறீங்க, இல்லை எழுத்து தான், ஆனால் அதுவே சொல்லாகும் தமிழ் மொழியில். அதுக்கு என்னென்னு ஓர் எழுத்து ஒரு மொழின்னு வாங்க இல்லையா, அ என்று சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, ஆ அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மூணு பொருள் இருக்குது. அது மாதிரி வரிசை ஒவ்வொரு எழுத்துக்கு, இது ஓர் எழுத்து ஒரு மொழின்னு வந்து வச்சுக்க, ஐ என்கின்ற அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் 18 பொருள்கள் இருக்கின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல 18 பொருள்கள் இருக்கின்றன. தமிழ் எவ்வளோ வளம் மிக்கது. அரி என்கின்ற சொல்லுக்கு 82 பொருள் இருக்கிறது. அது அவர் படித்து பார்த்துருப்பார், நம்ம மாசோ ஐயா பார்த்துருப்பார். அரி என்ற ஒரு சொல்லுக்கு மட்டும் 82 பொருள். அப்போ எத்தனை எத்தனை அந்த உள்ளுரைகளை, அந்த அதனுடைய சார பார்க்க பார்க்க நமக்கு வியந்து போகிறது. வேறு எந்த மொழியிலும் இல்லை, நான் பார்த்த அளவிலே எந்த மொழியும் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3-4 மொழி தெரிஞ்சால் உடனே பன்மொழி புலவர்ன்றான். என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார், அவர் சாத்தூர் சேகரன்னு பேர். ஐயாக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்குன்னு. சாத்தூர் 200 மேலே மொழிகளை தெரிஞ்சவர், உலக மொழிகளிலே 200 மேலே. 243 என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 243 மொழிகள் தெரிந்தவர் அவர், சாத்தூர் சேகரன். அவரும் நானும் பல காலம் ஒன்றாக இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். பல சொற்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, சமய ரீதியாக அவருக்கு தெரியலன்னா என்ன கேட்பார், இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா என்று என்னை கேட்டுக்கொள்வார். நானும் அவரும் வாரந்தோறும் வியாழக்கிழமை சந்தித்து பேசிக்கொள்ளுவோம். அவர் நிறுவினார், சும்மா சாதாரணமாக தான் சொன்னேன், நிறுவினார். என்ன சொன்னார்னா, உலக அதாவது யூஎனில் வந்து என்ன சொன்னான்னா, ஒரு புள்ளி விவரம் சொன்னால், 2 முன்னாது, ஆமாம், 2 முன்னால் யூஎனில் ஒரு புள்ளி வர சொன்னான், உலகத்தில் இருக்க மொத்த மொழிகள் 7274 என்று சொன்னான். சொல்லிவிட்டு அடுத்தது வந்து என்ன சொன்னான்னா, மாதந்தோறும் 216 மொழி காணாமல் போதுட்டான். மாதந்தோறும் 216 மொழி இல்லை, அழிந்து போகுது, மங்கள் மங்கி ஒழிந்து போகிறது, மறைந்து போகிறது என்று சொன்னான். அதில் தமிழ் வந்தாலும் வந்துடும் ஒரு எச்சரிக்கை வர விட்டுருந்தான் அந்த புள்ளி வரத்தை. ஏற்கனவே அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த புள்ளி வரத்தை பார்த்துருப்பேன். அதெல்லாம் அப்படி சொன்ன பிறகு இன்றைக்கி அநேகமாக வந்து அந்த 216 ஒவ்வொரு மாதத்திலும் போனதெல்லாம் போக குறைந்தபட்சம் இப்போ 6000 மொழிகளாவது இருக்கும் இன்றைக்கி, ஆஸ் ஆஃப் நவ், இன்றைக்கி டேட்டில் ஒரு 6000 மொழிகளாவது இருக்குமா, இருக்கும். இந்த 6000 மொழிகள் இருக்கின்றனவே, இந்த 6000 மொழிகளிலேயும்
எந்த மொழியும் நம்முடைய தமிழ் சொற்களும் தமிழ் சொற்களுடைய வளமும் தமிழ் இலக்கியமும் தமிழ் இலக்கியத்தின் வளமும் தமிழ் பண்பாடும் இதில் ஒரு மிக முக்கியமானது. பண்பாடுன்னு சொல்லும்போது இது போட்டிருக்காரு, பண்பாடுன்னு போட்டிருக்காரு. எவனாவது வேறு மொழியோடு சேர்த்து பண்பாடுன்னு சொல்கிறானே, சமஸ்கிருத பண்பாடுன்னு எவனுமே சொல்கிறது கிடையாது இல்லை. பண்பாடுன்னு சொன்னாலும் தமிழ் பண்பாடு தான் உலகமே ஒப்புக்கொள்ளுகிறது, எதையும் சேர்த்து சொல்லவே முடியாது சார். அப்போ தமிழ் பண்பாட்டும் தமிழ் பண்பாட்டின் வளம் இவை அத்தனையும் வேறு எந்த மொழிகளிலும் இல்லாமல் மிக மேலோங்கிய நிலையில் இருக்கிற ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். அதனுடைய காலத்தை பற்றி சொன்னாங்க, 20,000 இருக்கு. இது நானும் பல முறை ஒப்புக்கொண்டிருக்கிறேன், பல முறை நான் எழுதியிருக்கிறேன், 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்க வேண்டும். அவர் ஒரு வழியிலே பார்க்கிறார். ஆய்வாளர்களுக்கு விதவிதமான அணுகுமுறைகள் இருக்கும் இல்லையா, அவருடைய அணுகுமுறை ஒன்று. ஆனால் நான் சொல்வது அறிவியல் ரீதியான ஒரு அணுகுமுறையை சொல்கிறேன். ஏன்னா அறிவியல் ரீதியாக சொன்னால் யாரும் மறுக்க முடியாதுல்ல, என்னுடைய நம்பிக்கை அது நீ வச்சுக்கான். அறிவியல் ரீதியாக நம்ம ஒரு ஒன்றை எடுத்து சொல்கிறோம். என்னென்னா, அலெக்சாண்டர் கோந்த்ரதேவ் என்கின்ற ஒரு ரஷ்யன், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெடிஷன், அவர் ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு வர்றார். என்னென்னா, அதற்கு முன்னாலே 3 முறை மற்றவர்களெல்லாம் ஃப்ரான்ஸு கண்ட்ரி அந்த பீப்புள் ஆரம்பித்து, அப்புறம் அமெரிக்காவும் லண்டனும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து செய்த ஒரு முயற்சி, எல்லாத்தையும் தோத்துட்டாங்க. கடைசியில் யார் வந்து அதை வெற்றி பெற்றார்னா, அலெக்சாண்டர் கோந்த்ரதேவ் என்று அவர் தான். அது என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தினுடைய மூத்த மொழி என்றெல்லாம் சொல்லப்படுவது தமிழ் என்று சொல்லுகிறார். அதாவது உண்மைதானு அறிவியல் ரீதியாக நம்ம பார்த்துருவோன்ட்டு வரேன். அதில் இந்த கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே இந்த கதைலாம் அங்கே செல்லாது, அவன் அறிவியலாக பார்த்து சொல்லணும். அப்போ வந்தாங்க சேலஞ்சர் என்கின்ற, அது முதல்ல வந்தபோது பேசில் என்கின்ற ஒரு கப்பலில் வந்து இந்து மகா கடலில் ஆய்வு செய்ய வந்தாங்க, அது தோற்று போச்சு. அடுத்தது இவர் வந்தார், இவர் வந்தது சேலஞ்சர் என்கின்ற கப்பலிலே வந்து ஒரு எக்ஸ்பெடிஷன் டீம் சுமார் ஒரு 30-40 பேர் சேர்ந்த ரஷ்யர்கள் இன்னும் வேறு சிலர்கள்லாம் அழைத்து வந்து அங்கே வந்து பார்த்தாங்க. அது வந்து என்னென்னா, தமிழ் சங்கமானது தலைச்சங்கமானது கடல் கோளால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் எழுதி வச்சிருக்கிறார், இறையனார் அகப்பொருள் உரையில் எழுதி வச்சிருக்கார். அது பெரிய அற்புதமான ரெக்கார்டு நமக்கு தலைச்சங்கம். அது ஒரு 4449 வருஷம் இயங்கியிருக்கணும், அதுவே பெரிய ஆச்சரியம் இல்லை. ஒரு சங்கம் ஏறத்தாழ ஒரு 4400 வருஷத்துக்கு மேலே தானாக இயங்கிட்டு வந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். சங்கம் வச்சு நடத்துறவங்களுக்கு தெரியும் இல்லை, நடந்திருக்கு. அப்புறம் தானாக வந்து மூடப்படலை, கடல் கோள் வந்தது வேறு வழி இல்லாமல் அடுத்தது வந்தது. அது ஒரு 3750 3850 வித்தியாசங்கள் சொல்கிறார் மாசோ விக்டர், என்ன சொல்கிறார் எனக்கு தெரியல. மதிவாணன் 3850. அப்போ என்ன வரிசையாக போச்சுன்னா, அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு காலமாக அது வந்திருக்கிறது. இதை வந்து முதல்ல வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறாங்களே, இஸ் இட் ட்ரூ? இதை போய் பார்க்கலான்னு தான் வந்தார் அலெக்சாண்டர் கோந்த்ரதேவ். அதுக்கு எங்கே இருக்குன்னா, பக்ருளி ஆறு இருக்கிறது படத்தில் அந்த ஆறு இருக்கிறதே அந்த ஆற்றின் பக்கத்திலே தலைச்சங்கம் நடந்தது என்ற அந்த தகவலை பார்த்தா அங்கே போய் ஆராய் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா இந்து மகாக்கடலில் அதுக்கு இந்த கடல் கோளில் மூடிடுச்சு, ஆகவே இந்து அந்த மகா சமுத்திரம் என்று சொல்கிறேன் அதுக்குள்ளே ஆய்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 70 மீட்டர் ஒரு இடம், இன்னொரு இடத்துல ஒரு 150 மீட்டர் ஒரு இடம், இப்படி பல இடங்களை போட்டு ஆவரேஜாக எடுத்து பார்க்கணும்னு பார்த்தா ஒரு கட்டடத்தினுடைய பொருள்கள் கிடைத்தன. அப்போ எங்கேயோ நடந்திருக்காங்க, ஏதோ நடந்திருக்கு. அந்த கட்டடத்தினுடைய பொருள்களை எடுத்து வந்து C-14 என்று சொல்லப்படுகிற மிக அற்புதமான ஒரு ஆய்வு முறை, இப்போ லேட்டஸ்ட் அதுதான் C-14 என்ற மெத்தட், அதை கண்டுபிடிச்சா என்ன வரும்னு தெரியும். இதுக்கு முன்னால் நம்ம சார் ஜான் மார்ஷல் அவர்கள் சிந்துவெளி நகரத்து அவர் அதை ஆராயும் போது அவருக்கு அந்த மெத்தட் இல்லை அவர்கிட்ட. அப்போ அது அவருக்கு இருந்த மெத்தடை வச்சுக்கிட்டு ஒரு டீகம்போசிஷன் மெத்தட்னு ஒன்று வச்சுருந்தார், அதை வச்சுக்கிட்டு அவர் பார்த்து இதை மட்டும் 3500 கொண்டு வந்தார். நிறைய பேர் ஏதாங்கன்ட்டு இப்போ அவர் சொல்ப ரொம்ப வருத்தப்பட்டார். அது கிமு 3500 என்று சொன்னார்கள். பின்னால் இவர் யாராவது மனோகர் ஜோஷி,
அவர் ஒன்றும் தமிழுக்கு ரொம்ப ஆதரவானவர் இல்லை, அவர் ஒன்றும் தமிழ் புலவரும் இல்லை. எந்த காலத்தில் தமிழை நாசம் பண்ணலாமோ அதுக்காக காத்துட்ருக்கிற அந்த கட்சியை சார்ந்தவர். அவர் இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் இதில் மினிஸ்டராக இருந்தார். அப்போ ஒரு என்ஜினியர் போய் எடுத்துகிட்டு வந்துட்டான், கட்சி பக்கத்துலேருந்து அந்த இதில் குஜராத் பக்கத்தில் இருக்க அந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தான். அதை எடுத்து பார்த்து என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, அதே C14 மெத்தடில் பண்ணாங்க. இந்த C14 மெத்தடில் கண்டுபிடிச்ச போது 7500 கொண்டு வந்தேன். அதை ஐயா அவர்கள் சொன்னார், கிமி 7500 என்று சொன்னால் இப்போ இருக்கிற 2000 கூட்டணியில் 9500 வராதா? அதை தான் அவர் சொன்னார். 9000 ஆண்டுகளுக்கு முன்னது நம்முடைய சிந்துவெளி நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்று சொன்னார். சரியா? அது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இவர் வந்திருக்கிறார், அலெக்சாண்டர் கோந்தரதோ வந்திருக்கிறார். அவர் பார்த்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு C14 மெத்தடில் ஆராய்ந்து பார்த்து அவர் சொன்னது, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் சேஸ் தட் இட் சுட் பி பியாண்ட் 18,000 BC. அவருடைய புக்கில் இருக்குது, ரஷ்யாவில் வந்தது. அதுக்கப்புறம் 30 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் இதில் தானே இப்போ தமிழ்லேயும் சைவ சித்தாந்த நூற்பதிப்புகளைத்தார் வெளியிட்டிருக்காங்க. வேணால் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறோம், அதை வாங்கி படிச்சுக்கலாம். நான் ஆங்கிலத்தில் படித்தேன், தமிழ்லேயும் படிச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகுது, அது என்ன 18,000 BC-னா 18,000 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 18,000, இப்போ இருக்கிற 2000 கூட்டினீங்கன்னா கூட்டினீங்கன்னா என்ன வருது, 20,000. அதை தானே நானும் சொல்கிறேன், மாசாவும் சொல்கிறாரு. இது அறிவியல் ரீதியாக நிரூபணமானது, அறிவியல் ரீதியாக நிரூபணமானது. வேறு எந்த மொழிக்கும் இப்படி ஒரு வரலாறு இல்லை. இதையெல்லாம் நம்முடைய அமெரிக்கன் தொலைக்காட்சியெல்லாம் முழுமையாக ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த மொழி எந்தெந்த காலத்தில் வந்தது என்றெல்லாம் எடுத்து சொன்னால் நேரமாயிடும். அதில் மிக அற்புதமாக சொல்ல, சமஸ்கிருதம் 3500 முன்னால் தோன்றியது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக மொழி அறிஞர்கள் வேறு இடத்துல இருந்து உலகத்தில் அவங்க எடுத்து சொல்லி, சமஸ்கிருதம் 3500 முன்னால்தான் இது வந்து தமிழானது அவங்க சொல்லுகிறார்கள். நிச்சயமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்ன காலம் என்று எங்களால் வரையறுத்து சொல்ல முடியவில்லை என்று சொல்லுகிற பெருமையுடையது நம்முடைய தமிழ். இதில் எந்த விதமான சும்மா நம்ம ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு தமிழ், நான் தமிழ்னா பிறந்துட்டோம் சார், ஆகவே தமிழ் பழசு அப்படிலாம் இல்லை. இது அறிவியல், அறிவியல் சொல்லுது இதுதான் என்பதை அறிவியல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆகவே நாமெல்லாம் இதை கேட்கும் போதே நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயா இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான பழந்தமிழுக்கு அந்த உயர்ந்த அந்த மொழிக்கு அது நமக்கு உரிமையோடு இருக்கிறது, நமக்கு அது தாய்மொழியாக இருக்கிறதே என்று எவ்வளோ சந்தோஷப்படணும். நம்ம இப்படி சந்தோஷப்பட்டார் வள்ளலார். வள்ளலார் சொன்னார் என்ன சொல்கிறார்னா, இவ்வளவு பழமையான தமிழ் மொழியை எனக்கு தாய்மொழியாக அமையும்படி என்னை பிறப்பித்தினையே, அதற்கு வந்தனம் வந்தனம் வந்தனம்னர். அவ்வளோ உயர்ந்த தமிழ். இப்போ இதெல்லாம் நான் இன்னும் நிறைய சொல்லலாம், நேரமாயிடும். முருகனுக்கு வந்துடுவோமே, அவரை தமிழ் கடவுள் அதை ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒரு ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு பேசாமல் காமாக உட்காந்துருக்கார். எனக்கு மாதம் தமிழ் கடவுள் எப்படியா சொல்லுவீங்க? தமிழ் கடவுள்னு சொன்னாலே என்ன ஆகுதுன்னா, என்ன சார் அர்த்தம் தமிழ் கடவுள்னு? அவருக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியுமா? இல்லை, அப்படி கூட ஒருத்தன் கேஸ் போட்டான், கடவுளுக்கு தமிழ் தெரியாதுன்னு ஒருத்தன் கேஸ் போட்டான். அந்த கேஸ்லேயே நாங்கள் நம்ம செந்தில் யாருக்கு தெரியும், 13 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வழக்கு நடந்து கொடுத்து நான்லாம் அதில் போய் போராடி இருக்கிறேன். 13 ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் நீதிமன்றம் சொல்லுது, இல்லை கடவுளுக்கு தமிழ் கூட தெரியுன்றான். ஏன் இது தெரியுது? 13 வருஷம் ஆச்சு அவனுக்கு. என்ன எங்கே இருக்கிறோம் நம்ம தெரியல. சரி, ஆக தமிழ் ஒரு அது மட்டும்தான் அவர் தெரிஞ்சவர்னு சொன்னால் அவர் கடவுளாக இருக்க முடியாது சார். நீங்கள் லாஜிக்கலில் பேசுங்க, ஒரே மொழி தான் அவருக்கு தெரியும்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகணும்னா, வந்து இதுக்கு வேறு ஏதோ காரணம் இருக்கணும். நம்ம நாட்டில் எதுவுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டோம், காரணம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டோம். அப்போ இதுக்கு என்ன காரணம் இருக்கும் என்று நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அந்த முதல் மனிதன் யாருன்னு பாருங்கள். இந்த முதல் மனிதன் யார் என்று தெரிஞ்சால் நமக்கு இது விட கிடச்சிடும். இந்த முதல் மனிதன் யார் என்று ஆராய்ந்தான், அது ஒரு தனி ஆராய்வு. அதே மேநாட்டு அறிஞர்கள் ஆராயிறாங்க, அதெல்லாம் சயின்ஸ் தான்,
எந்த விதத்துலையும் அதில் இது இல்லை. என்ன ஆரம்பித்தோன்னே இது மாதிரி இது ஓஷியானாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கடலியல் நிபுணர்கள், ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மானிட இயலாளர்கள், அதுக்கப்புறம் என்ன இந்த மண்டை ஓட்டை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் என்று சொல்லி இந்த கிரேனியாலஜிஸ்ட் என்று சொல்கிற அவர்கள், ட்ரெண்டோக்ரோனாலஜிஸ்ட் என்று சொல்லுகிற அவர்கள், இப்படிலாம் வரிசையாக வெவ்வேறு விதமாக இருக்கிறாங்க. எலும்பை வச்சு ஆராய்ஞ்சி பிரமாதமாக கண்டுபிடிச்சிருவான். அப்படிலாம் கண்டுபிடிச்சி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல் மனிதன் குமரிக்கண்டத்திலே தான் தோன்றினான்னு எழுதிருக்கு. நிறைவிட்டாங்க. இனிமேல் மாற்ற முடியாது. நடுவுலையாவது கொஞ்சம் கொஞ்சம் ஹைபோதேசிஸ் சார் இப்படி மாற்றலாம், அது இப்படி பண்ணலாம், ஜாவாவில் ஒன்று கிடச்சிது எலும்பு கூடு, அதுக்கப்புறம் இன்னும் இது இது மூலமாக இது என்றெல்லாம் விதவிதமாக பேசிக்கொண்டு வந்தீர்கள். இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா விவாதங்களும் முடிஞ்சு போய் தெளிவாக ஒரு வரையறை செய்து, ஆம் முதல் மனிதன் குமரிக்கண்டத்தில் தான் தோன்றினான்ட்டான் தெளிவாக சொல்லி, இதுவும் மாற்ற முடியாது. ஆகவே இந்த குமரிக்கண்டத்தில் தோன்றியவன் வேறு யார் இருக்க முடியும்னா, முழுக்க முழுக்க நம்ம தமிழன் தான் தோன்றின. அங்கே இப்போ 49 நாடுகள் இருந்ததாக நம்முடைய இறைநாள் அகப்பொருள் பெரிய வரலாற்று களஞ்சியமாக கொடுக்குது. ஏழ்பாலை நாடு, முன்பாலை நாடு, தேழ்தங்க நாடு, வரிசை, அதெல்லாம் இப்போ சொன்ன நேரமே 49 நாடு. அதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரதிநிதியாக தமிழ்ச்சங்கத்தில் வச்சாங்க சார். அதனால 49 போல வரும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒருத்தர் வரணும்னா. அப்படி அமைத்த அந்த அற்புதமான அந்த குமரிக்கண்டத்தில் இருக்கிற அவன்தான் முதல் முதல் மனிதன் என்று சொன்னால், அந்த முதல் மனிதனுக்கு முதல்ல பேச தெரிஞ்சிருக்காது இல்லையா? பேச தெரிஞ்சிருக்காது. என்ன பண்ணியிருப்பான்? சைகையில் பேச ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ எப்படா முதல் முதல்ல வந்ததுன்னு அதை அழகாக சொன்னான். சைகையில் பேசிக்கிட்டு இருந்தவன் ஒரு அற்புதமான புலவர் பாடுறார், வையம் இன்றம் தொல் மக்கள் உளத்தினை கையினால் உரை காலம் இருந்திட பையனாவை அசைத்த பசுந்தமிழ் ஐயை தாழ்தலை கொண்டு பரவுவாம். முதல் முதலிலே தோன்றிய மனிதன், குமரிக்கண்டத்தில் இருந்த மனிதன், அவன் நாக்கு முதல் முதல்ல அசைஞ்ச போது எது வந்ததுன்னா தமிழ் வந்ததுன்னு பாடல் சொல்லுது. அப்போ முதல் மனிதன், நான் நிறைய நேரம் பேசினேன் ஆனால் சுருக்கமாக வந்துடுறேன். முதல் மனிதன் தமிழன், அவன் பேசியது தமிழ் மொழி, நல்ல காலம் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியை வைத்து இவன் என்ன பண்ணுறான், இவன் தான் கண்டுபிடிக்கிறான் என்னென்னா, நாம் இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்தோன்னே இது நாம் செய்தது அல்ல, இதுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவன் தான் கடவுள் என்பது இருக்க வேண்டும் என்று சொன்னான். கடவுள் இருப்பை முதல் முதலிலே உலகுக்கு அறிவித்தவன் தமிழன். என வடமொழியில் இதுவே கிடையாது. நம்ம இமயவன் நல்லா சொன்னார்ல, அது வடமொழியில் என்ன இருக்கு, அந்த வடமொழி வேதத்தில் கடவுளே கிடையாது, கோயிலே கிடையாது, பூஜையே கிடையாது. இவர் பேச என்ன வேகமாக பேசுறாரா, டாடாடா இமயவன் பேசுறது பார்த்தா இன்னும் அடுத்த கும்பாபிஷம் இமயமலையிலே செய்துருவார் போல்றவர். முதல் மொழியாக வந்தபோது அவன் கண்டுபிடிச்சான் இப்படி தான் இருந்து ஆக வேண்டும் என்று இப்போ சொன்னார் போல. ஆறு, இந்த ஆறுக்கு பொருள் இருக்கிறதுனால சொல்ல நேரம் ஆகிடும். ஆகவே இந்த ஆறு முகத்துக்கு பொருள் இருக்கிறது. கடவுள் இலக்கணங்கள்லாம் காட்டுவது அந்த ஆறு முகம், சும்மா இல்லை, சும்மா என்னது பூச்சியாது ஆறு மூஞ்சி வச்சுக்கிட்டு வர்றதுக்கு இல்லை, அதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னார்கள் நம்முடைய பெரியவர்கள். சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் இஸ் தி சாய்ஸஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் திராவிடன் இன்டலெக்ட் என்று ஜி பாப் சொன்னார். திராவிடவழி சிந்தனையுடைய சிகரம் தான் சைவ சித்தாந்தம். அது சொல்லுது இந்த ஆறு முகத்துக்கு என்ன பொருள்னு எடுத்து சொல்லுது. அதெல்லாம் ஆறுமுகமான பொருள் நீ எறிதல் வேண்டும்னா பொருள் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ இந்த முருகப்பெருமானை கொண்டு வந்து அமைத்த நிலையிலே, அந்த ஆறு இது அமைத்த நிலையிலே அவர்கள் பார்க்கிறார்கள், இப்படி தான் அந்த கடவுள் இருக்கணும், கடவுள் இலக்கணங்களெல்லாம் இதில் தான் சரியாக இருக்குது என்று சொன்னார். நான் மட்டும் இல்லை, அன்னிபசன்ட் அம்மையார் சொல்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்த அன்னிபசன்ட் அம்மையார் சொல்கிறாங்க, எல்லா கடவுள் இலக்கணம் பொருந்தி வருகிற ஒரே கடவுள் உருவம் முருகப்பெருமான் தான் அன்னிபசன்ட் அம்மையார் சொல்கிறார். அப்போ தமிழன்கள், தமிழ் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ், அவன் கண்டுகொள்கிறான் இதுதான் கடவுள் என்று கண்டுபிடித்த காரணத்தினாலே முருகப்பெருமான் தமிழ் கடவுளானார். புரியுங்களா? தமிழ் கடவுள் எப்படி சும்மா வாய்க்கு வந்தது சொல்லலை, தன்னை வழிமுறைகளிலே தமிழன் கண்ட ஒரு கடவுள்.
இப்போ தமிழன் கண்ட அதிகமாக நான் நேரம் நீட்டி பேசுதலை நினைக்கவும் பயந்தேன் என்று நம்முடைய வள்ளலார் சொன்னது போல் அடுத்தவர்களுக்கு வழிவிடணும் இல்லையா. இவர் என்ன பண்ணார், இந்த அதை மற்றதெல்லாம் சொல்கிறதுக்கு தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் இந்த இடத்துல மேடையில் உட்காந்து பேசிகிட்டுருக்கோம். இந்த ஊருக்கு பேர் என்ன, சுவாமிமலை. சுவாமிமலையில் என்ன சிறப்பு, அவங்க அப்பாவுக்கு அவர் கிளாஸ் எடுத்தார் தானே, உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தார், பிரணவத்துக்கு உரை சொன்னார் அப்படின்ற இதனுடைய சிறப்பு, இந்த நாள் இந்த தலத்தினுடைய சிறப்பு. இப்போ மற்றதெல்லாம் காட்சிகளாக நீங்களே மனசில் நினச்சிங்க, அவரே ஒரு நல்ல அற்புதமான டைரக்டர் சொன்னீங்கன்னா இன்னும் அழகாக அவரை காட்டுவார் நம்ம சீமான். இப்போ என்னென்னா அது மேலே இப்படி உட்காந்துட்டுருக்காரு முருகப்பெருமாள், அவர் கீழே உட்காந்து இப்படி காட்டி சிவபெருமான் அவர் கேட்குறாரு, அவங்க வந்து அந்த பிரணவத்துக்கு பொருள் சொன்னார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் பல முறை பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன கேள்வினு இது வரைக்கும் யாரும் கேட்காத கேள்வியை அன்னையினார் கேட்குறாரு, அன்னையினார் கேட்குறேன். சரி இது வந்து அதுக்கு பொருள் சொன்னார், எந்த மொழியிலையா சொன்னார்? எவ்வளோ சிக்கலான விஷயம் பாரு, எந்த மொழியில் சொன்னார் அவர்? ஏதாவது சமஸ்கிருதம் சொல்லி வச்சுருந்தாலே தீர்ந்து போச்சு நமக்கு அதை, இல்லை எந்த மொழியில் சொன்னார்? இப்போ நீங்களும் நானும் அதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும்னா அன்னையனாவது தெரியும் சார் இல்லையா. அன்னையனாவது யார், முருகனை கனவிலும் நனவிலும் கண்ட அருளாளர், அவர் தெரியும், அவர் தானே பார்த்தவர், கண்டவர் சொல்லுகிறார். கண்டவர் பேச்சை கேட்காதீங்கன்னு அடிக்கடி வாரியார் சொல்லுவார், கண்டவர் பேச்சை கேட்காதீங்க, கண்டவர் சொல்லுகிறார். அப்போ இவர் கண்டவர், அவர் சொல்லுகிறார் எந்த மொழியில் சொன்னான், நான் சொல்கிறேன் கேட்டுக்கிடாப்பா அப்படின்னு சொல்லி வருகிற சந்ததிகளை நமக்கும் இந்த வீரத்தமிழ் முன்னணிக்கும் சேர்த்து சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்னா, கொன்றை சடையார்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பகர்வானே. என்ன இதில் ஒரு சூட்சம் அது சொல்லி இன்னும் ரெண்டு ஒரு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கொஞ்சி தமிழால் சொன்னார், தமிழில் சொல்லும்போது இயல்பாகவே அவருக்கு அந்த கொஞ்சல் வந்துருதான் முருகனுக்கு, கொஞ்சி தமிழால் பகர்வோனேன். இங்கே நம்ம நாட்டில் நமக்குள்ளே பேசும்போது தமிழ் எல்லாம் வீட்டில் பேசிப்பேன் சார். இப்போ வெளிநாட்டுக்கு போயிருங்க, மலேசியா சுவிட்சர்லாந்து அங்கெல்லாம் போனால் அங்கேயும் தமிழ் தான் இருக்கிறான், நிறைய நிறைய தமிழ் இருக்குது. அதில் இன்னும் சொல்ல போனால் இலங்கை தமிழ் தான் மிக அதிகமாக பல இடங்களில் சென்று கோயில்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அங்கே இருக்க தமிழர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் பேசும்போது வீட்டுக்குள்ளே தமிழ் பேசிக்கலாம், ஆனால் வெளியே போனால் அவன் மலேசியாவில் இருந்தால் மலாய் பேசணும், இதில் சுவிட்சர்லாந்தில் இருந்தால் டச்சு பேசணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவன் அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பான். ஆஃபீஸில் போனான்னா டச்சு பேசிகிட்டு இருப்பான், லேடி தான் பேசிகிட்டு இருப்பான், எல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே வந்து அப்பான்னு வந்து காலைல வச்சுனா உடனே அதுக்கு தமிழ் பேசுவான் இல்லை. அப்போ தன் குடும்பத்துக்குள்ளே அவன் என்ன பேசுகிறான், தன்னுடைய மொழியை தாய்மொழியை அவன் பேசுகிறான். அதுபோல சிவபெருமானுடைய மகன் முருகன் என்று சொல்லுகிறீர்கள், ஆகவே அப்பாவும் பிள்ளையும் பேசும்போது அவங்க தாய்மொழியான தமிழை சொன்னார்னர், கொஞ்சி சொன்னார்னர், கொஞ்சி தமிழால் பகர்வோனேன். கொன்றை சடையாருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பகர்வோனே. அப்போ அத்துணை விழுமிய மொழி இது. அவர் இன்னொரு விஷயம் கூட நம்ம சொல்லணும், நான் பாடலாம் சொல்ல நேரம் ஆயிடுச்சு. என்னென்ன பழனியில் வந்து இப்போ அவர் சொன்னார், யாரோ ஒருத்தர் சொன்னார் பண்டாரத்தை பற்றி சொல்லியிருந்தா அந்த விவகாரத்தெலாம் சொல்லிட்டு இருக்கு, அது தனி விவகாரம். அந்த பழனியில் என்ன பண்ணாங்கன்னா, தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் தவிர ஆறு கால பூஜைகளிலே, ஆறு கால பூஜைகளிலே ரெண்டு கால பூஜை அகத்தியர் வந்து பண்ணார்னு வருது. அகத்திய தமிழ் புலவர்களை அழைத்து வந்து முருகப்பெருமானுக்கு பூஜையை தமிழால் செய்தார் என்று அந்த திருப்புகழ் பாடல் வருது. அப்புறம் வந்தாக்க அந்த மீதி நாலு காலத்தில் அவன் வந்துட்டு சுப்பிரமணியம் அவர் பயந்த விடு பல திசை மெச்ச தகுந்த செம் தமிழ் பகர் என இச்சித்து கேட்டாராம். திருப்பூர் சொல்லுது, வா முன்னால் வந்து கத்திட்டு போட்டான், ரெண்டு ரெண்டு காலம் அகத்தியர் சொல்லி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்து நடுவில் வந்து இவன் கத்திட்டு போட்டான், தயவுசெய்து நீயாவது வந்து யாராவது வந்து எனக்கு மறுபடியும் தமிழை சுவேசுங்க என்று முருகப்பெருமான் கேட்டானா, முருகப்பெருமானே கேட்குறேன். கரியவன் நகர்ன்ற அந்த திருப்பூரில் வருது, கரியவன் நகரில் தமிழ் பாடல் கேட்டருள் பெரிய பெருமாளேன், தமிழ் பாடல் மற்றவெல்லாம் வந்து கத்துறான் எனக்கு தமிழ் கேட்கணும் ஆசையாக இருக்குது, தமிழில் பாடுங்கயா அப்படின்னு சொல்லி இது மாதிரி எத்தனை திருப்புகள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டணும்.
இது அத்தனை முருகப்பெருமானை நேரில் கண்டவர் அப்படின்னு அவர் பாடுகிறார். ஆக மிகப்பெரிய அற்புதமான ஒரு அது அவர் ஏன் அதை எடுத்து பாடுகிறாருன்னா, 15ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணான்னா ரெண்டு கலந்து போச்சுட்டான், மணி பிரவாளம்ட்டான், மணியும் பிரவாளம், அதாவது மணின்றது இதுவான் சமஸ்கிருதமாக, பிரவாளம் அது வந்து ரொம்ப சிவப்பாக இருக்கா ரத்தம் மாதிரி இருக்கான், அது நாங்கள் இல்லை நீங்கன்றான், தமிழ்றான், ரெண்டும் சேர்ந்ததுன்றான், இப்படி சொல்லி அந்த அது உச்சகட்டம் 15ஆம் நூற்றாண்டு. அப்போ தான் வராரு அருளிநாதர். அப்போ அவங்க அந்த நேரத்தில் வந்து இதை கோயிலெல்லாம் மாற்றிட்டாங்க, எல்லா கோயில்லையும் அயல் தாக்கத்தில் எல்லாம் மாறி கிடக்கு, எல்லாம் வடமொழியே இருக்குது. அதை பார்த்து அவர் ரொம்பவும் மனம் நொந்தார், ரொம்பவும் நொந்தார் அருளிநாதர் நொந்தார். மதுர கவியடைவு பாடி வீடறிவு முதிர அரிய தமிழ் ஓசையான ஒளி வாசனமுடைய வழிபாடு சேரும் நாள் வந்திடாதோ. மதுர கவி தமிழ் இருக்கு, மதுர கவி அடைவு பாடி வீடறிவுனா அவனுக்கு வீடே தெரியாது, இங்கு தமிழை போனாதான் வீடு வருன்னு, வாய்ப்புற்ற தமிழ் மார்க்க திட்பொருள் முருகோனே, வீடறி உனக்கு வேணுமா தமிழில் சொல்லுன்றார். ஆகவே அந்த பாடி வீடறிவு முதிர அரிய தமிழ் ஓசையான ஒளி வழிபாடு, நான் இங்கே பார்க்குறேன் இங்கே போகிற இடங்கள்லாம் அவன் வந்து சுப்பிரமணியோன்றான் பயந்து போகிறார் அருளிநாதர். இல்லை தமிழ் எப்படா வரும் என்று சொல்லி அன்னைக்கே பாடிட்டு போனார். நீ அவர் சொன்னது போல தமிழுக்கு ஒரு போராளியாக 15ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய எழுச்சி கொடுத்த பெருமான் நம்முடைய அருளிநாதர். மறுபடியும் அந்த தமிழ் மொழியோடு எப்படி வரும் எப்போ வரும் என்றெல்லாம் கேட்டு பாடியிருக்கிறார். அவர் தான் அவ்வளோ இந்த தமிழ் வழிபாடுனா இந்த மந்திரம்லாம் உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், சும்மா திட்டுறான்னா முருகப்பெருமான் சும்மா திட்டு உனக்கு வேணாண்ணா, என்ன பண்ணணும் திட்டுறதுன்னு சார் திட்டுறதுக்குன்னா நம்மளால் தான் ரெடியாக இருப்பானே இல்லை, அதுக்கிட்ட நான் பார்த்துருப்பேன் இல்லை கொஞ்சம் கேளு, திட்டுறது திட்டுற தமிழில் திட்டுறான், திட்டுறது திட்டுற தமிழில் திட்டுறான் இல்லையா. அப்போ நீ போய் அங்கே போய் நின்றுட்டு சப்கோ பகவான்லாம் பேசாத, ஓடியே போடுவார் அவர் தமிழ், இதான் திட்டு. இந்த அதுலேயும் ஒரு மொய்தார் அணிகுழல் அந்த பாட்டு, முத்தமிழை வைதாரை அங்கு வாழைப்பு, இந்த அங்குன்றதில் ஒரு பெரிய விஷயத்தை வச்சார். என்னென்னா அவங்க அப்பா சுந்தரருக்கு கண்ணு கொடுத்தாருன்னு ஒரு இது இருக்குது, அவர் என்ன பண்ணாருன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தாரு சார், காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இல்லையே திருவாரூரில் ஒன்று கண்ணு கொடுத்தார். முருகன் அப்படி இல்லையா, ஏன்னா இவன் தமிழ் கடவுள், அவன் என்ன பண்ணான், இது மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டானா, எங்கே நீ திட்டுறையோ நீ கடவுள் இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லி நீ திட்டினாலும் எந்த இடத்துல திட்டினியோ அந்த இடத்துலேயே உனக்கு எல்லா நன்மையும் செய்வானா, அங்குனர் அதே இடத்துல வந்து திட்டின இடத்துலேயே அவனுக்கு செய்து கொடுப்பான், இன்ஸ்டால்மெண்ட் இல்லை முழுமையாக, என்ன பொருள் வைத்து பாடுகிறார்கள். ஆக மிக உயர்ந்த இந்த அற்புதமான ஒரு என்கிட்ட கை தட்டிட்டேன், அப்போ நான் முடிச்சிடணும்னு அர்த்தம். இந்த சிறந்த அற்புதமான நான் என்ன சொன்னேன், சேக்கிழார் பாடிய திருக்கூட்ட சிறப்புன்னு ஒன்று இடம் இருக்கான் இல்லையா, அந்த திருக்கூட்ட சிறப்பை நான் முழுமையாக இந்த கூட்டத்திலே பார்க்கிறேன் என்று சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி, குறிப்பாக செந்தில்நாதனுக்கு நன்றி கூறி நான் இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி.